திருப்பில் போட்டான். பத்து ருத்ரர்களுக்கு சிர ஆகுதி யாகம் செய்தார். அவருக்கு 10 சிரங்கள் இருந்ததால் அவரால் 10 ருத்ரர்களை தான் திருப்திப்படுத்த முடிந்தது. எனவே அந்த 11வது ருத்ர அம்சம் அவருடைய பக்திக்கு கட்டுப்படாது. அதனால்தான் அந்த 11வது ருத்ர அம்சமாக அவதாரம் எடுக்க சிவபெருமான் முடிவு செய்தார். அந்த ஒரு ருத்ரருக்கு மட்டும் கோபம், அந்த 11வது ருத்ர அம்சம்தான் குரங்கு அவதாரம் எடுக்கப் போகிறது என்றார் சிவபெருமான். வானர வீரன் ஒருவன் ஈசனை நோக்கி கடும் தவம் இருந்து மகனை பெற வரம் கேட்க, இந்த பிறவியில் உனக்கோ புத்திர பாக்கியம் இல்லை, இருப்பினும் என்னை நோக்கி தவம் இருந்ததால் உனக்கு ஒரு மகளை தருகிறேன். அவள் மூலம் நீ வேண்டிய புத்திசாலியான பலசாலியான மரணம் இல்லாத மகன் பிறப்பான் என்று அருள் புரிந்தார். அவருக்கு அஞ்சனை என்ற பெண் பிறந்தாள். ஆஞ்சநேயரின் தாய்தான் அஞ்சனாதேவி. முற்பிறவியில் பிரம்மாவின் சபையில் ஒரு